Hey beauties, let's welcome to kanmanivlogs. So, namma innikku pakapora pathina vandu enga oru traditional ana oru vada recipe daanga. So, kandipa vandu skip panna paarenga. So, idu pathina vandu iftar to suhoor vlog daanga. So, nammala channel neenga appo first time paakringa na marakam subscribe panni bell icon on kuduthukonga. Appo dhaan indha mari interesting ana video la neenga miss panna paapinga. And nammala innum Instagram la follow pannala appadina Instagram ID ungalku screen la appadi adu link description la irukku. Marakam check out panni follow pannikonga. And ipo vaanga video ku la peyalam. Let's get into the video. கயல்பட்னத்தோட ட்ரெடிஷ்னலான வாடா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு அரை கப் வந்துட்டு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அனுப்பி பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இதே கப்பில் தான் நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர கேப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கை குத்த அளவு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அரிசி மாவு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அரிசி மாவு வந்து கையில் வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது எதனால் இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோம் பார்த்திங்கன்னா வாடை வந்து நல்லாவே சாஃப்டாக வரதுக்காக இந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு லம்ஸ் லம்ஸாக க்ரியேட் ஆகாத அளவுக்கு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தேங்காய் பூ அரைச்சிடலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பூ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல தண்ணி வந்து கொதிச்சுட்ருக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம மேலே வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். தெறிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் பூ வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பூ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். தேங்காய் பூ நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து வாடை வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேலன்ஸ் இந்த தேங்காய் பூ நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம வந்து அரிசியமாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி அளவு நான் வந்து ஆட் பண்ணல. நீங்கள் ரெண்டு வாட்டி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பாதி பாதியாக தான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆட் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாடை வந்து கிறிஸ்பினஸாக இருக்கும். ஸோ வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு கரண்டியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றா வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இந்த அண்ட் இந்த அரிசி மாவில் என்னென்ன ரெசிபீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அரிசி மாவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு களி வந்து கிண்டி இருக்கும். அதோட லிங்க் உங்களுக்கு ஐகோட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா தக்கடையும் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஐகோட்ஸில் கொடுக்குறேன். அதுவும் இந்த அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறியடை, வாடா, அரிசி மாவு ரொட்டி, புல் சக்கரம், ஒத்த பணியாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா உரப்பு களி தான் நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லிங்க் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐகோட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அரிசி மாவு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கொலக்கட்டை பண்ணுவோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே ஃப்யூச்சரில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவை மாதிரி இருக்கும், கொஞ்சம் குறை குறன்னு இருக்கும். இதுலேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சி அதில் தோவை வந்துட்டு பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீப்பனியும் இதில் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனி மாவும் இதில் தான், அதெல்லாமே இதில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கிளியராக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அது எவ்வளோ வந்துட்டு குறை குறன்னு இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க ரவை மாதிரி இருக்கும். இதே ஃபைன் போட்டால் அரைச்சா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோவை எல்லாமே காய்ச்சுவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸ்லாம் வேண்டாம், கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா இன்னும் ஆறடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா தர்பூசணி பழத்தை வந்து ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தர்பூசணி பழம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு நான் வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சஹர் டு இஃப்தார் ப்ளாக் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா உங்களுக்கு லிங்க் வந்து டைக் கார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
அண்ட் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நோம்பு திறந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தாதாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்துட்டு நிறைய எடுத்துப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி கூட எடுத்துப்பேன். அது வந்துட்டு நீங்கள் என்னோடய இஃப்தார் பிளேட் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ யாருன்னா என்னோடய இஃப்தார் பிளேட் வந்து கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நான் பெரிய பெரிய பீஸா தான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பால் ஊற்றி அடித்து வந்துட்டு குடிப்பாங்க. ஆனால் பட் எனக்கு அப்படிலாம் பிடிக்காது. பிகாஸ் ஃப்ரெஷ் ஜூஸ்னால் என்ன அது அந்த பழத்தை வந்துட்டு அப்படியே வந்து அரைச்சி நம்ம குடிக்கிறது தான் ஃப்ரெஷ் ஜூஸ். எனக்கு அப்படி பண்ணுறது தான் பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் வந்துட்டு யோசிப்பீங்க என்னடா அதில் சீட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு. பட் இந்த மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாமே அவ்வளோலாம் ரொம்பலாம் அடித்து நமக்கு தராது. பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போதே வந்து தனியாக வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்களுமே டெய்லியும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு வாட்டர்மெலன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய ரம்ஜான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வ்ளாக் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கும் உங்களுக்கு கை கோல்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் இன்னொன்று ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட் என்ன தெரியுமா? அண்ட் வாட்டர்மெலனோட அவுட்டர் ஷெல் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வாஷ் பண்ணிட்டு தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி திரும்ப மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிச் இன் ஃபைபர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கிட்னியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னு வாங்கிக்கலாம். அதெல்லாமே கிளியர் பண்ணணும். ஸோ அண்ட் இந்த அவுட்டர் ஷெல்லில் நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கிறனால என்னென்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஹை இன் விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் டு கண்ட்ரோல் த பிளட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால்யுமே அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் நம்மளில் பண்ணுற என்ன பெரிய தப்புன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வாட்டர் மெலன் பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு அந்த அவுட்டர் ஷெல் எல்லாமே கீழே போட்டுருவோம். பட் அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதையுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதையுமே நான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவும் வந்துட்டு ஆறி வந்துருச்சு. அண்ட் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பாதியாக வந்து எடுத்துருங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னால் மொத்தமாக வந்து பிசைய முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதியாக நான் வந்துட்டு பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதியை மட்டும் நான் வந்து தனியாக செப்பரேட்டாக பவுலில் வந்து போட்டுக்கிட்டேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்போ தான் நல்லா வந்து அழுத்தி பிசைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அழுத்தி பிசைகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுக்கும். பிகாஸ் அப்போ தான் பார்த்திங்கன்னா வாடா வந்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக வரும். அண்ட் அந்த வாடை தட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வந்துட்டு வெடிப்புடாமையும் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எப்படி வருது அதுங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவே நல்லா வந்துட்டு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா வந்து ஊற விட்டுருக்கோங்க. ஒரு மணி நேரம் இல்லாத ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வாடாக்கு ஸ்டஃபிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபேன் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாவும் திரும்பவும் வந்து அம்மா வந்து ஆட் பண்ண. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாலும் ரெடி ஆயிடுச்சு. பாலும் நல்லா வந்து காய்ச்சி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டீ போட்டுருந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ண வெங்காயம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சோட் கருவேப்பிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு குயிக்காக வந்துட்டு வெங்காயம் வதங்கி வரதுக்காக நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மசாலா தூள் தான். அண்ட் அதுக்கப்புறமா இதை பற்றியும் நான் வந்துட்டு எந்த அளவில் நாங்கள் வந்துட்டு மசாலா தூள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதையும் உங்களுக்கு முடிஞ்சால் வந்துட்டு லிங்க் வந்து ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வாடாவில் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டஃபிங். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாடா பொரிக்கிறதுக்கான கடாயம் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சோண்டு தேங்காய் பூச்சிருவியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டஃப் பார்த்திங்கன்னா. இதில் வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா வந்து ரால் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ரால் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ரால் வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ப்ளெயினான ரால் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி வரட்டின ரால் வந்து ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி வரட்டினேன் அப்படிங்கிறது வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு ஐகோட்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பேலன்ஸ் இருந்த தேங்காய் பூவும் எங்கள் அம்மா வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு மொத்தம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 teaspoon கீரை பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட வந்து மாசியும் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. பட் எங்கள் வீட்டில் இப்போ வந்து மாசி இல்லை, ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணல. உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாசியும் வந்து ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாடா பிடிக்கிறதுக்காக எண்ணெயை நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ இதை ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணிடலாம். எண்ணெயும் ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்துட்டு வாடா வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நம்ம வந்து வெஜிடபிள் கட்டர் அதுக்கு கீழே வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு துண்டு, அது பார்த்திங்கன்னா தண்ணியில் நனைச்சி வந்து வச்சுக்கோங்க, ஈரமாக இருக்கணும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பவுலில் வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு பார்த்திங்களா, தண்ணியில் தொட்டு தான் மாவு வந்து எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இப்படி தட்டி தட்டி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சர்க்குலர் போர்ஷனில் வந்து கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு லைட்டாக கூட கிராக் வந்து விடக்கூடாது. ஸோ கிராக் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லாவே வந்து மாவு வந்து அழுத்தி பிசையலன்னு அர்த்தம். இதே வந்து அந்த கிராக் விழாமல் வந்திருக்கு அப்படின்னா நம்ம நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் தண்ணியில் கையை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு திரும்பவும் லெமன் சைஸை அளவு விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு திரும்பவும் வந்துட்டு தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு அந்த மாதிரி நான் வந்து இப்போ காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்குமே பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். கையில் பார்த்திங்கன்னா எந்த எண்ணெய் அதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணல, தண்ணி தான். ஸோ நான் உங்களுக்கு காமிச்ச பாருங்கள், அந்த தண்ணியை தான் நம்ம அப்ளை பண்ணி இது பண்ணுறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாடாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா கயல்பட்னத்தோடைய ட்ரெடிஷ்னல் மஞ்ச வாடா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வாடான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரால் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொரு வாடாவுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம எடுக்கும் போதே கவனித்து எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்துட்டு அந்த ஒரு தனியாக வந்து ஒன்றுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்காமல் இருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக பார்த்து எப்படி எடுக்கிறோங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரியே வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கையில் வந்து மாவு வந்து ஒட்டுது. ஸோ அதனால் திரும்பவும் தண்ணியில் வந்து கையை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நம்ம இப்போ எடுத்த லேயரை பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃப்க்கு மேலே வந்து வச்சுறாங்க. வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாடா வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷ்னலான டிசைன் எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போய் வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு கறிக்கஞ்சி வாடாலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிற பார்த்திங்களா இந்த மாதிரியே நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இதே மாதிரி தான் அடுத்தடுத்த வாடாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மாவு வந்து எடுத்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம வந்துட்டு வாடாவில் தட்டி வந்து எடுத்துக்க போகிறோம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டிமார்க்கோட வ்ளாக் 1 வ்ளாக் 2 அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஐகான்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டீம் இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதையும் அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டோம். கொஞ்சம் வந்து லைட்டாக கூல் இருந்தால் போதும், ரொம்ப கூலாக இருந்துச்சுன்னு வைங்களேன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இருமல் வந்து வந்துடும். ஸோ என்னடா இவா ஃபஸ்ட்டு போட்டோன்னே இப்படி கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. கரெக்டாக நான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு வாடா போடுறது மட்டும் தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல், நீங்கள் வந்து டெலிட் பண்ணால் தான் வீடியோ எடுக்க முடியும் அப்படிங்கிற அலர்ட் வந்து காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிமார்க்குள்ள வீடியோ எல்லாத்தையுமே அழிச்சதுக்கப்புறமா தான் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு அந்த டெலிட் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா வாடாம் பொறிச்சு இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அது மட்டும் என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியல, ஸோ சாரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இஃப்தார்க்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இஃப்தார்க்கு என்னோடய பிளேட்டை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இஃப்தார் பிளேட் எல்லாமே ஷார்ட்ஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா என்னோட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிளேட் வந்து எடுத்துப்பேன். அதில் பார்த்திங்கன்னா நான் வாடா, அதுக்கப்புறம் வந்து வடை, அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணாங்களோ அதை வந்துட்டு அப்படியே ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கடப்பாசி வந்து நாங்கள் வந்து பண்ணல, எங்கள் மாமி வீட்டில் பண்ணாங்க. ஸோ அதை கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். கஞ்சி பார்த்திங்கன்னா வந்து பழுவாசல் கஞ்சி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கறி கஞ்சி. இது வந்துட்டு எங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கஞ்சின்னே சொல்லலாம். எங்கள் ஒரு கயல்பட்னத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கறி கஞ்சி வாடா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட் காம்பினேஷன் நான் சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு கடி ஒரு குடி தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடா வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆக்சுவலி இப்படி சாப்பிட மாட்டாங்க. நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸ்டஃபிங் எப்படி இருக்குது, வாடா வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன், ஓகேங்களா?
அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா கண்ணாடிப்பாறை மீன் குழம்பு தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து எடுத்தேன். அந்த ரெசிபி வீடியோ தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு பல்லாரி வெங்காயம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பழுத்த தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரை கிலோ மீன் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்துட்டு அரைச்சி வந்துட்டு ஃப்ரைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 டீஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கரண்டி அளவுக்கு பார்த்திங்கன்னா 3 கரண்டி நான் வந்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சீரகம் வெந்தயம்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், சீரகம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆனால் அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகாய் வந்துட்டு 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணோடனே நல்லா இந்த மாதிரி போக வந்து எண்ணெயில் நல்லா தெரிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 10 பல் பூண்டு வந்து எடுத்துக்கிறேன். அந்த பூண்டை பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு தட்டி வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி தட்டி போடும்போது தான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க அந்த மீன் குழம்பு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூண்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த அடுப்பு வாங்கினா கொஞ்சம் புதுசு பார்த்திங்களா, இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துச்சு. இது சிம்மில் வச்சாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்ச மாதிரி நல்லா வந்து கறிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இது வந்து பண்ணுது. ஸோ அதனால் வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் இருந்த அடுப்புக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து சமையல்லாம் முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லாவே வந்து தண்ணி விட்டு நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வந்து அலசி விட்டு இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கும் மறக்காம செக்அட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது சுண்டி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்திங்களா. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு புளி வந்துட்டு கரைச்சி வச்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கிறேன். அதையும் நான் வந்து கரைச்சிட்டேன் சைடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடையில பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருந்த புளியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதோட புளியோட ரோஸ்மரி போகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புளி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலோடைய தலைப்பால் வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா அதுவும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ட் இந்த தேங்காய் பால் ஓலையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா தேங்காய் பாலும் அந்த ரோஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீனை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணுறதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மசாலா தூள் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா திரும்பவும் நான் தனியாக வந்துட்டு மசாலா தூள் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் திரும்ப பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பொடி அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். என்னடா இது மீன் குழம்புன்னு சொல்கிறீங்க, இன்னும் மீனே நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீன் ஆட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடிப்பாறை மீன் வந்து வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறமா தான் மூடியே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். கொதி வரதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிடாதீங்க. கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து எண்ணெய் விட்டுருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேண்டாம், கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள்.
அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போயாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐகார்ட்ஸில் கொடுத்த லிங்க் எல்லாமே மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. தேங்க்யூ.